So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் இந்த வீடியோவே. ஸோ பொதுவாக நம்ம வந்து ஆன் த ஃப்ளோவில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் நோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஸ்பெஷலாக தனியாக எந்த விதமான ப்ராக்டிஸுமே வந்து ஸ்பெஷலாக எடுக்க மாட்டோம். ஆரல்ஸ் ஒரு வீடியோ பார்ப்போம், அது பார்த்தப்போ அது புரிகிற மாதிரி இருக்கும், அதை நம்ம வீடியோ பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இவ்வளோ தான் இங்கிலீஷ் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்காக உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீனில் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம். எதே ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்ப நம்ம அதோடைய ப்ராக்டிஸ் வந்து கொண்டு போயிட்டுருப்போம். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒன் டே விட்டு ஒன் டே, மண்டே டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஆல்டர்னேட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷோடைய மார்னிங் டீல்ஸ் வந்து இருக்கும். இன்றைக்கி காலையில் கூட எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓவில் என்ன டைப் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங் கேட்பாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் எடுத்து வந்துருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம எஸ்பிஐ கிளர்க்குக்கு போட்ட மார்னிங் டீல்ஸில் ஒரு ஒரு ஃப்ரேசஸ் நினைக்கிறேன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் நினைக்கிறேன், அப்படியே அதே க்வெஸ்சன் அங்கே வந்திருந்தது. ஸோ இது வந்து நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே கூட போய் பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் தான். ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும், 10 to 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். இது இங்கே வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹோம் ஒர்க் சம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வீடியோ 10 மினிட்ஸ் பார்க்குறோம், ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதுக்குரிய ஹோம் ஒர்க்கையும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ அது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதை இன்னும் ப்ரிசைஸாக மேக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ் பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த இங்கிலீஷ் செஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பூஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபன்னு ஒரு ஒரு இது கிடைக்கும், ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்கும், அதர் செக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று பில்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன் இந்த இங்கிலீஷ் செஷன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் போட்டிருக்க அந்த எஸ்பிஐபிஓடைய லெவல் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங் வந்து நான் லிங்க் கீழே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஒரு 4 ஹவர் மேரத்தான் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து போட்டிருந்தோம். இந்த 4 ஹவர் மேரத்தான் வந்து பூச்சியெல்லாம் போகுது. ஓகே, இந்த 4 ஹவர் மேரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிவிடுங்க. அதில் வந்து கம்ப்ளீட் கிராமரே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ப்ரிசைஸாக வந்து எடுத்து போயிருப்பேன். ஸோ டோன்ட் மிஸ் த வீடியோ. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி மார்னிங் கூட லிங்க்கும் அண்ட் அதே மாதிரி 4 ஹவர்ஸ் மேரத்தானுக்கு லிங்க் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கிலீஷ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஃபார் ப்ரிலிம்ஸ். அப்கமிங் மெயின்ஸில் ஒரே தடவை படிக்க போகிறோம், 3 மெயின்ஸ் லைன் ப்ரிலிம்ஸ் வரப்போகுது, மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அதே மாதிரி நம்முடைய பண்டில் நீங்கள் வேணும்னா கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், 115 ஆஃபரில் போயிட்டு இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸையும் இப்போருந்தே படிங்க மெயின்ஸ்க்கு. ஸோ அதான் நான் வந்து மெயினாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், லாஸ்ட் மினிட்ல போய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். பை பை, சீ யூ, ஹேவ் எ கிரேட் டே.